ரஜினி தான் வந்துட்டாலே அப்புறம் எதுக்கு சுகமா உட்கார்ந்திருக்கீங்க? இந்தங்க முதல்ல காபி குடிங்க. எனக்கு வேண்டாண்டி, ஒரு நாள் சிரிச்சா 10 நாள் அழ வேண்டியிருக்கு இந்த வீட்ல. எப்படியோ தாலிய பிரிச்சு கோத்து ராதிகாவ சந்தோஷமா அனுப்பி வெச்சாச்சு. அந்த சிரிச்ச சத்தம் கூட மாறல வீட்டுக்குள்ள. அதுக்குள்ள அழ வச்சிட்ட ஆண்டவே. ஒரு பிரச்சனை சரியாச்சின்னு நிம்மதியா மூச்சை விட்டு திரும்பறதுக்குள்ள அடுத்த பிரச்சனை வாசப்படியிலே காத்துக்கிட்டு இருக்கு. அம்மா, என்னடி கையில இவ்ளோ பையே? அதோ நீ மட்டும் தனியா வந்திருக்க, என்ன ஆச்சு? நான் எப்ப வந்தாலும் உன் டயலாக் மட்டும் மாறவே மாட்டேங்குது. நான் ஷாப்பிங் போயிட்டு உங்க எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது கிஃப்டா? எனக்குமா? ம், ஆமா மாமா, உங்க எல்லாருக்குமே வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ஏன் இப்படி பண்ற? சந்தோஷமா கிஃப்ட் கொடுத்து வாங்குற நிலமையில இருக்க நம்ம வீடு. எல்லாரும் ரஜினிகாவ நினைச்சு வருத்தமா இருக்கும். உங்க அக்கா பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? அப்படி பேசாத ராதிகா, ரஜினி லஞ்சம் வாங்குறவ கிடையாது. அதை இன்னும் நிரூபிக்கலையக்கா. எப்படியோ அவ வீட்டுக்கு வந்துட்டா. இன்னும் எத்தனை நாளைக்குதான் அவ ஜெயிலுக்கு போனதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க? அவ செஞ்ச தப்பால வெள்ளிக்கிழமை அதுமா ஏன் தாலிய வந்து போலீஸ் பிடிங்கிட்டு போயிட்டாங்க. நானே நல்லா தான் இருக்கேன், உங்க எல்லாருக்கும் என்ன? கழுத்துல பளிச்சு இருந்துச்சு, ஏன் கண்ணே பட்டிருக்கோம். விடுமா, போனது போகட்டும். என் புருஷன் நேர்மையா சம்பாரிச்ச காசுல அதை விட கூட பவுன்ல செயின் வாங்கி போடுவாரு. சரி, இந்தாங்க கிஃப்ட் எடுத்துக்கோங்க. திவ்யா, இது உனக்கு. மாமா, இது உங்களுக்கு, பிடிங்க. தேங்க்ஸ் மா. அக்கா, இந்த அக்கா. தேங்க்ஸ். இந்த முதலி. அக்ரி. இது உனக்கும் அப்பாக்கும். என்னடி சொல்ற, அப்பாவுக்கா? ஆமாமா, ஏன் இல்ல? நீ அவர் மேல கோவத்துல இருப்பேன்னு நினைச்சேன். எனக்கு என்னமா கோவம், அப்பா என்ன வேணும்னேவா பண்ணாரு? அதான் நீ சொன்னியே, வாங்கின செயின் தொலைஞ்சு போச்சு, அந்த பயத்துலதான் அப்படி பண்ணிட்டாருன்னு. அப்பாவும் என்கிட்ட சாரி சொன்னாருமா. என்ன, அத அப்பவே சொல்லிருந்தா ஃபங்க்ஷனை தள்ளி போட்டு சிறப்பா பண்ணிருக்கலாம். மத்தவங்கள மாதிரி ஏமாத்தி பண்ணாம. நீ ஒருத்தி தாண்டி அப்பாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. மேல வச்சிருக்கிற கொஞ்ச பாசமும் உன் புருஷன் உன் பொண்ணு ராதிகான்னு வரும்போது நடிப்பா போயிடுதுல. உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன், நான் கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு மரியாதை கொடுக்கறது, சல்யூட் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அந்த பழக்கம் எல்லாம் இந்த குடும்பத்துக்காக தியாகம் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அவங்களோட நிறுத்திக்கலாம். சரியா? திவ்யா,
நில்லு. எங்க போற? என்ன இது கையில? ரஜினி அக்காக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். அக்கா இன்னும் சாப்பிடவே இல்ல. ஏன் அவ கீழ வர மாட்டல சாப்பிடு? ஜெயில ஒரு ரூம் குள்ள வச்சு சாப்பிட்டு பழக்கம் ஆயிடுச்சா அக்கா? ஜெயிலுக்குள்ளனாலும் சாப்பாடு அவங்க தானே வந்து வாங்கிட்டு போனோம். லாக் அப்ப தேடி கொண்டு போய் சாப்பாடு கொடுக்க மாட்டாங்களே. நீ சொன்ன மாதிரி அவ தப்பு பண்ணான்னு இன்னும் ப்ரூவ் ஆகலக்கா. அது ஆக போறதும் இல்ல. ஏன்னா ரஜினி அக்கா எப்பவுமே தப்பு பண்ண மாட்டா. அவ மேல வேணும்னே யாரோ பழி போட்டிருக்காங்க. அவ அதையும் கடந்து வருவா. உங்க அப்பா மேலையும் யாரோ பழி போட்டதுனாலதான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரு. அத அவ இப்ப வரைக்கும் நம்பலல்ல. என்னமா பேசுறீங்க நீங்க? அக்கா தப்பு பண்ண மாதிரியே பேசுறீங்க. இல்ல திவ்யா, இந்த வீட்ல இனிமேலாச்சும் எல்லாருக்கும் ஒரே நியாயம் இருக்கணும்ல. நீ சாப்பாட்ட வச்சிட்டு அவள கீழ வந்து சாப்பிட சொல்லு. அவ ஒண்ணும் இந்த வீட்டுக்கு மகாராணி இல்ல, இந்த வீட்டு பொண்ணுதான். உங்களை மாதிரிதான் அவளும். இந்த சாக் ரியாக்ஷன் அப்புறம் கூட முதல்ல அந்த சாப்பாடை வச்சுட்டு போ. அக்கா என்னடா நீ நீ அழுதியா? இல்லையே, நான் ஒன்றும் அழுவல. நீ முதல்ல கண்ணத்தோட முகத்தை பார்த்தா அழுத மாதிரி தான் இருக்கு. ஏங்கா நீ எதுக்கு அழணும்? நீ தான் எந்த தப்புமே பண்ணலையக்கா. என் ரஜினி அக்கா எந்த தப்புமே பண்ண மாட்டா. ஆமா திவ்யா, நான் எந்த தப்பும் பண்ணல. அதே மாதிரி தான் நான் அழவும் இல்லை. நீ ஃபீல் பண்ணாத. அண்ணா மகம் அது ரெண்டு மூணு நாளாக சரியாக தூங்கல. கோயிலில் வேற மஞ்சள் தண்ணி ஊற்றுனாங்களா, அதான் அப்படியே கொஞ்சம் டயர்டாயிட்டேன். நிஜமாவா? நிஜமா இல்லை. என்ன யோசிக்கிற? அது வந்து ராதிகா அக்கா வந்திருக்கா. தெரியும் திவ்யா, எல்லாருக்கும் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கா. அவ உன்னை ஹர்ட் பண்ணணும்னே எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கா. அவ ஏன்கா இப்படி இருக்கா? அஞ்சு விரலும் ஒரே மாதிரி இருந்தா கை அழகா இருக்காதுல்ல. நீ ஏன்கா இப்படி இருக்க? சேம் ரீசன். என்னமோ. சரி வா. எங்க சாப்பிடக்கா? நீ இன்னும் சாப்பிடவே இல்லையே. ஜெயிலையும் சாப்பிட கூப்பிட மாட்டாங்க, பெல் தான் அடிப்பாங்க. அக்கா இல்லக்கா, அது சொல்லு. அவ அப்படிதான் உனக்கு தெரியாதா? நீங்க எனக்காக வா வா வந்து சாப்பிடு. எனக்கு நிஜமாவே பசிக்கல. பசிச்சா
ना उंगिट दा केपन अक्का प्लीज का ये दिव्या माँ इनक को वाला इल्ल डा इनक कंजनेर तनी आर करनो प्लीज अपरमा नाने वंदे साप्त करा इंद बेट महारानी ने ना ये पोमे नन्चे दिल्ला इनक ये लार में सल्यूट अड़के नो नला ना ये दर पाकला इन्हें तेड़ी बंदे सापार तरनुने, येंदक कटाई मो इल्ला, पसीकुम बोधे नाने वरे, नीपो। अब्बा, येन्ना वेले? मुड़ी लपा, पद्मा, कुड़ी क्या है? कुंज तानी कुंडू आपो। इन्ना चुवन के? ये तो कमेले इन्ना आगनो। इन्ना सोल रहनी, इन्ने कुण्डमे पुरी ले। ये दी ना सोलनो, इंगे इन्ने नरक देने यानक दा उन्नु पुरी ले। इंद पारे, पुरुषे वेली लपा इटे वीट क बंदा, कुड़ी क्या है? तानी कुड़ कुनो, अदे विट எப்போ புருஷன் வருவான் எப்போ சண்டை எடுக்கலாம்னு ஆரம்பிச்சிடாத அந்த வீட்ல ஓடி ஓடி கவனிப்பாங்களே என்ன இங்க வந்துட்டே என்ன நான் ஒன்னு தப்பா சொல்லலியே முதல்ல எனக்கு தெரியாம போயிட்டு வந்த இப்போதான் பத்மாவுக்கு தெரிசில நீ அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டியா நான் இங்க இருக்கும்போதே நீ அங்கங்க போய்ட்ற கேட்டா வீடு விக்கணும் காசு வரணும்னு சொல்ற ஆமா காசை வெச்சிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன்னு சொல்லிடு அதே விட்ட ஆமாமா சொன்னே சொன்னே காசு வந்தா என்னையும் பசங்களையும் பாத்துக்கறேன்னு சொன்னே ஆனா எல்லாம் பேச்சோடியே நிக்குது அங்க போயிட்டு வரது மட்டும் கரெக்ட்டா நடக்குது அடியே அவங்களை ஏமாத்துறன்றதுக்காக தான் நான் அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கேன் எப்பப்ப என்னென்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாதுடி நானோ நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரி அப்பப்ப ஏதோ சொல்லி போயிட்டு இருக்கேன் அங்க என்ன செய்றியோ தெரியல ஆனா இங்க என்கிட்ட நல்லா போய் சொல்ற இதுக்கு பேரு தான்டி கலிகாலம் அங்க அவகிட்ட பொய் மேல பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா அவ எல்லாத்தையும் நம்புறா உன்கிட்ட நான் உண்மையே மட்டும் தான்டி சொல்றேன் நீ என்ன கடுகளவு கூட நம்ப மாட்டடி இங்க வந்தாதான் அந்த ஏமாளி குடும்பம் என் மேல எவ்வளவு பாசமா இருக்குங்கறதே எனக்கு தெரியுது வீட்டுக்குள்ள வந்த உடனே இவன் எப்ப வருவான் எப்ப சண்டை எழுக்கலான்னு தயாரா இருக்க நீ அண்ணா அவங்க நான் போன உடனே ஒவ்வொருத்தரும் ஏ மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க தெரியுமா என்ன இங்க இருந்து போகாதீங்க போகாதீன்னு கெஞ்சுவாங்கடி ஓ இப்ப உண்மை வருதுல அந்த வீட்டுக்கு போனா என்ன கொன்னே போட்டுடுவாங்கன்னு சொன்னே அப்புறம் என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க ஆனாலும் உன்னையும் புள்ளங்களையும் நல்லா பாத்துக்கணும்னு தான் போறேன்னு சொன்னே இப்போ நான் சண்டை போடுறேன் ना ये ना सोली किटर के नी ये नडी पेसी किटर का ना सरिया दा पेसी किटर के आवले ये मातना माद्री ये ने यू ये पुल्लेंगली यू ये माती टे संदोष मार रखला ने मटे नन्हे चिड़ा दे उन्ने निम्मा दिया वेर कबड़ माटे इप्पा मटे ना आधा दाना पनी तोला चिटर का वन का आगा पोई ना इवले परी रिस्क कर ग्रेम परे ये ना நீ செய்வே அது உனக்கு பழக்கம் தானே அந்த குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு வந்தே ஆமாண்டி அவங்களை விட்டுட்டு தான் வந்தே எல்லாமே உனக்காக தான செஞ்சேன் ஆனா அவங்க அத எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட அன்பா இருக்காங்க தெரியுமா ஆனா உனக்கு எல்லாமே பாசமா உன் கூடவே இருந்து செஞ்சாலும் அத நீ மறந்துட்டு என்ன கடுகளவு கூட நம்பாம சந்தேகம் தான் பட்டுக்கிட்டு இருக்க அவங்க அவங்க மனசுல என்ன நினைக்கறங்களோ அதுதான் நடக்கும் என்ன நீ நம்புனா உனக்கு நல்லது இதுக்கு மேல உன்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல சாப்பிட வரேன்னு சொன்னல்ல
சும்மாவே இருக்க மாட்டேங்கறாங்க. ஏ மேல இருக்கிற கோவத்துல பாவம் திவ்யாவை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. ஏங்க மனுஷன் கோல பசியில வந்திருக்கான், வழியில நிக்கிறீங்க, தள்ளுங்க. நீங்க இன்னும் சாப்பிடல? அப்பாடா, நல்ல வேளை நீங்க சாப்பிட்டுருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே வந்தேன். சரி வாங்க சாப்பிடுவோம். செம்மையான சிக்கன் பிரியாணிங்க. என்ன வாசனை, என்ன வாசனை! வாசனை தான் ஊரே தூக்கம்னு சொன்னியே, அப்புறம் எதுக்கு அப்படி வாசம் பிடிக்கிற? அது வாசனை பிடிக்கிறது இல்லங்க, பிரியாணிக்கு கொடுக்கிற மரியாதை. உலகத்தோட தலை சிறந்த உணவு எதுன்னு தெரியுமா? இந்த பிரியாணி தான். ஏங்க இப்படியே இருந்தா எப்படி? வாங்க சாப்பிடலாம். நீ வேணா சாப்பிடு, எனக்கு பசிக்கல. எது பசிக்கலையா? பசிக்கல. ஏங்க பிரியாணி வாசனைக்கு அப்புறமும் பசிக்கலன்னு சொல்றீங்க? இதெல்லாம் நீங்க பிரியாணிக்கு கொடுக்கிற அவமானங்க. இதெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. இப்பவே போய் வீட்டு வாசல்ல போராட்டம் பண்ண போறேன். அப்ப இந்த பிரியாணி? ஐ ஆசைதான். இந்த பிரியாணி நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு போய் போருக்கு போவேன். ஆமா போர். சிக்கன் லெக் பீஸ். ஆஹா, இது பிரியாணியோட மாஸ்டர் பீஸ். உங்களுக்கு ஒரு பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கேங்க, அத சாப்பிடுங்க. என்னைய பார்த்துட்டு இருந்தா எனக்கு தான வயிறு வலிக்கும். உன்னை யாரும் பார்க்கல, நீ பார்த்து சாப்பிடு. நிஜமாவே வேணாமா? வேண்டாம் வேண்டாம். ஓகே. கண்டிப்பா ஷோர் தானே உங்களுக்கு வேணாம் இல்ல? நானே ரெண்டையும் சாப்பிட்டுருவேன், அப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஓவரா தான் பண்றோமோ? விட்டா இன்னொரு பார்சலையும் இவனே சாப்பிட்டுருவான் போல இருக்கே. ஏங்க பிரியாணி சூப்பரா இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா அந்த பார்சல் வேணாம் தானே? அப்போ ஓகே. பிரியாணி சாப்பிட மாட்டேன். நீங்க பிரியாணி பார்சல பிரிச்சிட்டு ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம சாப்பிட்டாதான் பிரியாணிக்கு மரியாதை. போப்போ, நீ கை கழுவு. நீங்க அந்த ஜிஎம் மேல கோவமா இருக்கீங்க, சாப்பிட மாட்டீங்கன்னு நம்பிதான் ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு வந்தேன். இப்படி பண்ணிட்டீங்களே, போங்க. என் நம்பிக்கையை உடைச்சிட்டீங்க. அவங்களுக்காக நான் சாப்பிடாம இருக்கணும்? உன் நம்பிக்கை தப்பு, அது முதல்ல உடச்சு போட்டு. இதே மாதிரி உங்களை தப்பா நினைச்ச எல்லார் நம்பிக்கையும் உடைக்கணும். நீங்க உடைக்கணும், நல்லா சாப்பிடு. பிரியாணி முக்கியம் அமைச்சரு, அப்புறம் வரலாறு உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. ரஜினி சொன்னாதான் ப்ராஜெக்ட் கொடுப்பேன், ரஜினி சொன்னாதான் கையெழுத்து போடுவேன்னு ரஜினி ரஜினி ரஜினின்னு எவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க. இப்போ ரஜினி சாப்டர் க்ளோஸ். அடடே,
வணக்கம் சார் வால். சரி சரி உட்காருங்க. நீங்க இன்னும் நிறைய பிரான்சஸ்லாம் ஓபன் பண்ண போறதா கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள நியூஸ் வந்துருச்சா? இன்னும் 4 பிரான்ச் ஓபன் பண்ண போறோம். அதுக்கான விளம்பரத்துக்கு கூட 50 கோடி ஒதுக்கியாச்சு. வாவ். சூப்பர் அண்ணாச்சி. இந்த கடை திறப்பு சம்பந்தமா நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன். என்னால இந்த விளம்பர வேலைகள்ல முழுசா இருந்து பார்த்து ஓகே பண்ண முடியாது. அதனால தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி பொறுப்பா ஒரு ஆளையும் போட்டாச்சு. நீங்க எதுவா இருந்தாலும் அவங்க கிட்டயே பேசிக்கங்க. ஃபேன்டாஸ்டிக் அண்ணாச்சி. ஆனா அவங்க எடுக்கிற முடிவு தான் உறுதியாகவும் இறுதியாகவும் இருக்கணும். அவங்க வார்த்தையும் என் வார்த்தையும் ஒண்ணுதான். அவங்க ஓகே சொன்னாதான் அது ஓகே, இல்லைனா நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் அவங்கள வர சொல்லியிருக்கேன், பார்த்து பேசிட்டு போலாம். இப்போ வந்துருவாங்க.